சாரியும் நல்லா இருக்கு கலர்ஸ் எங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் எல்லாம் இருக்குது நல்லா நல்லா டிசைன் குவாலிட்டி நல்லா இருக்கு ரெண்டு தான் எடுக்க வந்தா கட்ல வந்தா நாலு அஞ்சு எடுத்துட்டாங்க ரேட்டோ நார்மலா இருக்கு துணிகளும் நல்லா இருக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே எதிர்க்கட்சி தலைவர் ஒன்று குறிப்பிடுகிறார் இந்தியாவிலெல்லாம் தகுதி இல்லாதவங்களாம் இல்லைன்னு நான் சொல்லலை நான் தமிழ்நாட்டில் தகுதி உள்ளவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கிறார் அவர்களுக்கு கிடைப்பதே இல்லையா அதுதான் நான் குறிப்பிட்டேன் தகுதி உள்ளவர்களுக்கு அந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு அது கிடைக்கவில்லை அவர்கள் ஒப்பந்ததாரர்கள் அந்த மாவட்டத்தில் பணி சார்ந்தால் அந்த மாவட்டத்தினுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கிற சாலை அந்த பகுதியில் இருக்கிற அவர்களுக்கு அது மீது ஒரு அக்கறை இருக்கும் ஆனால் எங்கோ இருந்து யாரோ ஒருவர் வந்து செய்கிற பொழுது யார் என்று எதையும் பொதுமக்கள் ஏன் சட்டமன்ற உறுப்பினர் கேட்க முடியல கருத்து தான் என்னுடைய கருத்து ஆனால் உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை ஆக அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கவில்லை அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு கூட கிடைக்க முடியாத சில நிலையில் இருக்கிறது அதனால்தான் சொன்னால் அதில் ரத்து செய்கிறார் நான் மீண்டும் சொல்லுகிறேன் பொதுவாக நம்முடைய மாவட்டத்தில் அல்லது நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற தகுதி என்ற அடிப்படையை பார்க்கிற பொழுது கிளாஸ் ஒன் கான்ட்ராக்ட் என்று பொழுது பொழுது ஒரு இரநூறு கிழக்கு அல்லது இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி அளவில் தான் நம்முடைய ஒப்பந்ததாரர்கள் அந்த காலத்திலிருந்து பலி செய்திருப்பார்கள் ஆயிரக்கணக்கான ஐநூறு கோடி அறுநூறு கோடி எட்நூறு கோடி என்று பார்க்கிற பொழுது பேக்கேஜ் என்கிற பொழுது பிற மாநிலத்தக்காரர்கள் வருகிறார்கள் ஆக நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற ஒப்பந்தாரர்களுக்கு தகுதி எந்த அடிப்படையில் அவர்கள் இறக்கிறார்கள் அது திட்ட மதிப்பீடு அதிகமாக கூட்டுகிற பொழுது நம்முடைய மாநிலத்தில் போய் எடுக்கவே முடியவில்லை அதுதான் சொல்லுகிறேன் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு தான் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒப்பந்ததாரர்கள் எடுக்கிற அளவுக்கு நம்முடைய திட்ட மதிப்பீடு இருக்க வேண்டும் அந்த பேக்கேஜ் செட்டுங்கிற பேரில் ஒரே கோட்டத்தில் அதாவது ஒரு மாவட்டத்தில் இருக்க எத்தனை சாலை இருக்கிறோ அத்தனை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஆயிரம் கோடி எண்ணூறு கோடி என்று போடுகிற பொழுது ஆக அதில் ஒப்பந்தத்திலே நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அதில் ஈடுபட முடியவில்லை அதுதான் முதலமைச்சர் கருதிய காரணத்தினால்தான் நம்முடைய மாநிலத்தில் இருப்பவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருப்பவர்கள் நம்முடைய பகுதி சார்ந்தவர்கள் அதில் போட்டி போட வேண்டும் என்று சொன்னால் குறைந்த அளவில் திட்ட மதிப்பீடு இருந்தால்தான் அது செயல்படுத்த முடியும் ஆனால் இந்த ஆட்சி சப்டிவிஷன் வரைக்கும் இந்த வேலைகள் செய்கிற ஒப்பந்ததாருக்கு இந்த பணிகள் சேர்க்கிற அளவுக்கு இந்த திட்ட மதிப்பீடுகள்லாம் தயார் செய்யப்படும் ரெண்டாயிரத்தி எட்டிலே ஆரம்பிக்கப்பட்டது வண்டலூர்லேருந்து நெமினிச்சேரி வரை அவுட்டரிங்கிற ஒரு ஃபேஸ் ஒன்று இந்த வெளிவட்ட சாலை என்பது இது முதல் முதலாக கூடாஞ்சேரியிலிருந்து இந்த மீஞ்சூர் வரைக்கும் முதல் முதலாக தொடக்கி வச்சது யார்னு சொன்னால் முதலமைச்சர் அவர்கள் தான் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறபோது தொடக்கி வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்து பத்து திட்ட மதிப்பீடு இருபத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு பகுதி இன்னொரு பகுதி முப்பது புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் எதுக்கு அதுக்கு வித்தியாசம் இவர் தொடக்கி வைத்த வேலை அந்த சென்னை வெளிவட்ட சாலையினுடைய அதனுடைய திட்ட மதிப்பீடு ஆயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் அதே அப்பொழுது ஜிஎம்ஆர் என்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி தான் அதை எடுக்கிறாங்க அப்போ எடுக்கிற பொழுது அதனுடைய திட்ட மதிப்பீடு நான் சொன்னேன் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று அதனுடைய எப்படி திட்டம் என்று சொன்னால் அரசாங்கம் ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் நாம் பணம் கொடு போடுவோம் அவர்கள் பணத்தை போடுவார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த பணிகள் அவர்கள் செய்து முடிப்பார்கள் கடைசியாக டோல்கேட் நாம் போட்டுக்கோம் அதனுடைய தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை அவர்களுக்கு ஆறு மாதத்துக்கு வரை நாம் பணத்தை கொடுத்து கொண்டு வருவோம் என்ற நிலை தான் அந்த திட்டத்தினுடைய நிலைப்பாடு அதில் ரெண்டு கட்டத்திலே முதல் கட்டத்தை இவர் தொடக்கி வைக்கிறார்கள் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று கோடி புள்ளி நாற்பது ஆனால் அதற்கு பின்னால் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்கள் நெடுஞ்சாலைத்துறை அம்மையார்கள் முதலமைச்சர்கள் ரெண்டாவது இடம் அதே ரோட்டில் ரெண்டாவது பேஸ் அதை நீங்கள் எடுக்கிறீங்க அதுக்கு திட்ட மதிப்பீடு என்ன ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு கோடி என்ன நிலமைன்னாக்கா ரெண்டும் முடிஞ்சிடுச்சு நாங்கள் தொடக்கி வச்சதும் முடிஞ்சிடுச்சு நீங்கள் தொடக்கி வச்சதும் முடிஞ்சிடுச்சு ஆனால் அந்த நாங்கள் தொடக்கி வைத்து அந்த பணிகளை ஆரம்பித்த இந்த ஜிஎம்ஆர் என்பவருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அரசாங்கம் எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னாக்கா அறுபத்தி மூணு புள்ளி பதிமூணு கோடி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அறுபத்தி மூணு புள்ளி பதிமூணு கோடி நாங்கள் ஆரம்பித்ததில் நீங்கள் ஆரம்பித்ததில் கொடுக்க வேண்டியது என்ன திரும்ப ஆறு மாத மாதத்துக்கு ஒரு முறை நூற்றி பத்தொம்போது புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடி அறுபத்தி மூணு கோடி நாங்கள் ஆரம்பித்ததுக்கு கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆரம்பித்த நீங்கள் ஆரம்பித்த அதே தூரந்தான் அதே சாலை தகுதி தான் அதே நிலை தான் ஆக ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த அரசாங்கம் நூற்றி பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடி கணக்கு போட்டு பார்த்தாக்கா இந்த அரசாங்கத்துக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பது கோடி ரூபாய் நஷ்டம் நீங்கள் ரெண்டாவது நீங்கள் போட்ட திட்ட மதிப்பீடு அந்த ஒப்பந்ததாரத்தில் அந்த ஒப்பந்ததாரர் பேரை என்னான்னு கேட்டிங்கன்னா ஜிவிஆர் அந்த ஒப்பந்ததார பேர் இப்பயே சொல்கிறேன் ஆக அது இன்றைக்கி சொல்லலாம் நாலு வருஷத்துக்கு முன்னால் அது ஆரம்பித்த நாலு வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்த மதிப்பீடுகளை பார்க்கற பொழுது இதுக்காக நான் ஒப்பிட்டு அதிகம் பார்த்தேன் நாலு வருஷத்துக்கு ஆரம்பித்தாங்களே விலைவாய்ச்சினா அதிகமாக இருக்குது அப்படி ஒப்பிட்டு பார்க்குற பொழுது கிட்டத்தட்ட அரசாங்கத்திற்கு அந்த ஒப்பிடும் போட்டு பார்த்தாலும் கூட அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் இன்றைக்கு நஷ்டமாக இதுதான் உங்கள் ஆட்சிக்கும் எங்கள் ஆட்சிக்கும் உள்ள நில வித்தியாசம் அரசாங்க பணத்தை பார்த்து மக்களுக்கு செலவு செய்கிற ஆட்சி கலைஞர் ஆட்சி அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை இது புள்ளியோட இருக்குது இப்போ ஆட்சி நடத்துகிற புள்ளி தான் இது